ఏమన్నా ரியல் லைஃப் மாமன்னன் யார் தெரியுமா? அதிமுகவின் முன்னாள் சபாநாயகர், தற்போதைய சட்டமன்ற உறுப்பினரான தனபால் அவர்கள். OASIS FERTILITY 65,000 தம்பதிகளுக்கு பெற்றோராகும் கனவு நனவாக உதவி இருக்கிறது. இலவச கன்சல்டேஷனுக்கு அழைக்கவும் 9015245245. இவருடைய கதை ரொம்பவே சுவாரஸ்யமானது. அதுலேயும் இவரை வச்சு ஜெயலலிதா செய்த சம்பவம் இன்றைக்கும் பேசப்பட்டு. 2001 தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது. அதிமுக திமுக எல்லா கட்சிகளுமே வந்து மும்முரமா தேர்தல் பணி மேற்கொண்டுட்டு வராங்க. அப்போ அதிமுகவுடைய சங்ககிரி தொகுதியின் வேட்பாளரா தனபால் அறிவிக்கப்படுறாரு. தேர்தல் நடக்க இன்னும் சில நாட்கள் தான் இருக்கு. அந்த நேரம் பார்த்து திடீர்னு கார்டன்லேருந்து தனபாலுக்கு போன் பண்ணுறாங்க. அம்மா உங்களை உடனே பார்க்கணும்னு சொல்கிறாங்க, கிளம்பி ஓஎஸ் கார்டன் வாங்க அப்படின்னு. கார்டனுக்கு நேரில் வர சொல்கிறாங்க அப்படின்னாலே ஜெயலலிதா அவர்கள் ரைடு விட போகிறாங்கன்னு அர்த்தம். அதனால் தனபால் அவர்கள் பதறி போய் ஐயோ என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியலையே அப்படின்னு பதற்றத்தோட ஜெயலலிதாவை பார்க்க போகிறாரு. எடுத்த எடுப்பிலையே கோபமாக பேச ஆரம்பிக்கிற முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள், என்ன மிஸ்டர் தனபால், தேர்தலில் வேலை பார்க்குற நம்ம கட்சிக்காரங்களுக்கு கூட சாப்பாடு வாங்கி தர மாட்டீங்களாமே, கட்சிக்காரங்கிட்டேருந்து எப்போதும் விலகியே இருக்கீங்களா, பேசக்கூட மாற்றீங்களாமே அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இப்படி ஜெயலலிதா அவர்கள் தனபால் அவர்களை பார்த்து கேட்ட உடனே பொறுத்துக்க முடியாமல் அவரோட கண்ணிலேருந்து தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிருது. அம்மா என்னை மன்னிச்சிருங்க, நான் போய் அப்படி செய்வேனா, கட்சிக்காரவங்க யாருமே நான் சோறு போட்டால் சாப்பிட்றதே கிடையாது. எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சப்போ கூட யாருமே வந்து சாப்பிடல. ரெண்டு முறை இதே மாதிரி சமைச்சு எல்லாரையும் கூப்பிட்டு அந்த சாதம் ஃபுல்லாக வீணாக போயிடுச்சு, தூக்கி தான் போட்டேன். நான் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவன் அப்படின்றதுனால நம்ம கட்சிக்காரங்களே என்னை புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா அவர்கள்கிட்ட ஃபீல் பண்ணுறாரு. இவரை கோபமாக திட்டலாம் அப்படின்னு கூப்பிட்ட ஜெயலலிதா அவர்களுக்கு இவர் சொன்ன பதில் ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. இவர் இப்படி சொல்லுவார் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அதனால் கொஞ்ச நேரம் மௌனமாக யோசிக்கிறவங்க, ஓ இப்படியெல்லாம் நடக்குதா, சரி நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, போய் தேர்தல் பணியை பாருங்கள், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அடுத்தது தான் ஜெயலலிதா அவர்கள் செஞ்ச தரமான சம்பவம். அந்த தொகுதியுடைய மாவட்ட செயலாளரையோ இல்லை கட்சியின் முக்கிய நிர்வாகிகளையோ கூப்பிட்டு ஜெயலலிதா அவர்கள் திட்டலை ரைடு விடலை. ஆனால் அதற்கு பதிலாக 2001 தேர்தலில் அதிமுக பெரும்பான்மையோட வெற்றி பெற்றுச்சு. வெற்றி பெற்ற ஜெயலலிதா அவர்கள் எந்த தனப்பால் வீட்டில் இவங்க சாப்பிட மாட்டாங்கன்னு சொன்னாங்களோ அதே தனப்பாலை உணவுத்துறை அமைச்சராக நியமித்து அறிவிப்பு வெளியிட்டாங்க. இதன் மூலமாக உன் வீட்டில் சோறு சாப்பிடாம போனவன் மட்டும் இல்லை, இனி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் நீ தான் சோறு போடணும் அப்படின்னு தன்னுடைய ஆக்ஷனாலே பதில் சொன்னாங்க ஜெயலலிதா. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் அவ்வளோ சீக்கிரமாக யாரையுமே நம்ப மாட்டாங்க. ஆனால் அப்படி நம்பிட்டா அவங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுப்பாங்க. இதுதான் அதிமுகவினர் பலர் நம்புறது. அந்த வகையில் கொங்கு மண்டலத்தில் பலம் பொருந்திய சமுதாயத்தினர் சிலர் தொடர்ந்து அருந்ததியர் சமுதாயத்தை சேர்ந்த தனபால் அவர்களை புறக்கணிக்கிறதான செய்திகள் ஜெயலலிதா அவர்களின் காதுகளுக்கு வருது. இதனால் 2011 மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்று அதிமுக தலைமையிலான ஆட்சியை அமைக்கும் ஜெயலலிதா அவர்கள் யாருமே எதிர்பார்க்காத வகையில் 2011 துணை சபாநாயகராகவும் 2012 சபாநாயகராகவும் அறிவிக்கிறாங்க தனபால் அவர்கள். ஸோ சட்டமன்றத்தின் சபாநாயகர் அப்படின்ற முறையில் முதலமைச்சரான தானும் சபாநாயகரான தனபாலுக்கு வணக்கம் வச்சு எல்லா எம்எல்ஏக்களையும் தனபால் முன்னிலையில் வணங்க வச்சாங்க ஜெயலலிதா அவர்கள். மீண்டும் குறிப்பால் இங்கே எந்த விதமான பாகுபாடும் இல்லை, எல்லாருமே சமம் தான் அப்படின்னு உணர வச்சாங்க ஜெயலலிதா அவர்கள். இப்படிப்பட்ட தனபால் அவர்களுடைய ரெஃபரன்ஸ் மாமன்னன் திரைப்படத்தின் பல பகுதிகளில் தென்படுது. குறிப்பாக 2011 ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில் நின்று வெற்றி பெற்ற பிறகுதான் சபாநாயகராக பொறுப்பேற்றாரு தனபால் அவர்கள். அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்தோம்னா காசிபுரம் பகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று வடிவேல் அவர்கள் சபாநாயகராக பதவியேற்கிறதாக அமைக்கப்பட்டிருக்கு. மேலும் தனபால் அவர்கள் சேலத்தை பூர்வீகமாக கொண்டவர். படத்தின் கதைப்படியும் பார்த்தோம் அப்படின்னா சேலத்தை சுற்றி தான் இந்த அரசியல் நிகழ்வுகள் நடக்கிற மாதிரி காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ எம்ஜிஆர் காலத்திலேருந்தே கட்சியில் இருக்கும் தனபால் அவர்கள் 1977 1980 84 2001 2006 2011 2016 2021 அப்படின்னு 7 முறை அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காரு. ஸோ கட்சியுடைய மிகப்பெரிய சீனியர், பல முறை வென்றிருக்காரு, பல பதவிகளை வகிச்சிருக்காரு. ஆனால் கொங்கு மண்டலம் அப்படின்னு பார்க்குறப்ப இவருக்கு பின்னாடி கட்சிக்கு வந்த சில தலைவர்களுக்கு கொடுக்கப்படும் முக்கியத்துவம் தனபாலுக்கு கொடுக்கப்படுறதில்ல அப்படின்ற குற்றச்சாட்டும் இவருடைய ஆதரவாளர்கள் மத்தியில் இன்னமும் இருக்கு. OASIS FERTILITY 65,000 தம்பதிகளுக்கு பெற்றோராகும் கனவு நனவாக உதவி இருக்கிறது. இலவச கன்சல்டேஷனுக்கு அழைக்கவும் 9015245245.